डियर स्टूडेंट्स नम्बर प्रीवियस क्लास वह पाती प्रापी सिक्स वरी पातम प्रापी सिक्सो फार्मुला पातकें टेन इनवर्स ऑफ एक्स प्लस टेन इनवर्स ऑफ वाईना टेन इनवर्स ऑफ एक्स प्लस वाई डिवाइड बाय वन माइनस एक्स वाई इफ एक्स वाई लेस देन वन टेन इनवर्स ऑफ एक्स माइनस टेन इनवर्स ऑफ वाईना ईक्वल टू टेन इनवर्स ऑफ एक्स माइनस वाई डिवाइड बाय वन प्लस एक्स वाई ओके नेक्स्ट प्रापर्टी प्रापर्टी सेवन पांग टू टेन इनवर्स ऑफ एक्स ईक्वल टू टेन इनवर्स ऑफ टू एक्स बाय वन माइनस एक्स स्क्वायर मॉडुलस ऑफ एक्स लेस देन वन नेक्स्ट सेकंड पॉइंट वह पाती टू टेन इनवर्स ऑफ एक्स ईक्वल टू कॉस इनवर्स ऑफ वन माइनस एक्स स्क्वायर डिवाइड बाय वन प्लस एक्स स्क्वायर इत वो एक्स ग्रेटर देन इक्वल टू जीरो टेन इनवर्स ऑफ एक्सन टेन इनवर्स ऑफ टू एक्स बाय वन माइनस एक्स स्क्वायर टू टेन इनवर्स ऑफ एक्सन वैल्यू वो कॉस इनवर्स ऑफ वन माइनस एक्स स्क्वायर बाय वन प्लस एक्स स्क्वायर राइट पड़ा नेक्स्ट थर्ड पॉइंट वह पांग टू टेन इनवर्स ऑफ एक्स ईक्वल टू साइन इनवर्स ऑफ एक्स 2x by 1 plus x square modulus of x less than or equal to 1 இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்லயும் கேட்பாங்க அதே மாதிரி இதோட ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல நமக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த ப்ரூஃப் வந்து பாத்துக்கங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 8 வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 8ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் 2x root of 1 minus x square ईक्वल टू टू साइन इनवर्स ऑफ एक्स इफ मॉडुलस ऑफ एक्स लेस देन आर इक्वल टू वन बाय रूट टू आर वन बाय माइनस वन बाय रूट टू लेस देन आर इक्वल टू एक्स लेस देन आर इक्वल टू वन बाय रूट टू இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம எப்படி எடுத்தோம்னா டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ வந்து டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இஃப் ஒன் பை ரூட் டூ லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நமக்கு எயிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin inverse of x equal to cos inverse of root of 1 minus x square if 0 less than or equal to x less than or equal to 1 second point வந்து sin inverse of x equal to minus cos inverse of root of 1 minus x square if minus 1 less than or equal to x less than 0 third point வந்து sin inverse of x equal to tan inverse of x by root of 1 minus x square if minus 1 less than x less than 1 fourth point வந்து cos inverse of x equal to sin inverse of root of 1 minus x square if 0 less than or equal to x less than or equal to 1 இது ப்ராப்பர்ட்டி நைன் நைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அது மாதிரி காசை கொடுத்துருப்பாங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் கொடுத்துருப்பாங்க இல்லை ஃபிஃப்த் ஒன் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஃப் மைனஸ் ஒன் லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோ இதில் வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் டென்த்து ப்ராப்பர்ட்டி த்ரீ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் கியூப் இதெல்லாம் வந்து நமக்கு ஒன் மார்க்கில் தான் கேட்பாங்க அதனால் பார்த்துக்குங்க த்ரீ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் கியூப்பு எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன் பை டூ கமா ப்ளஸ் ஒன் பை டூ அதேமாதிரி த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒன் பை டூ கமா ஒன் இப்போ இதோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க மொத்தம் டோட்டலாக நம்ம டென் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் அந்த டென் ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஒன் மார்க் கேட்பாங்க பார்த்துக்குங்க எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறோம் ஃபைன் தி ப்ரின்ஸிபல் வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் ஒன் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை ரூட் த்ரீ இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள் லேட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் டே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஃபைன் தி வேல்யூ இஃப் இட் எக்ஸீட்டு
find the value of if it exceeds if not give the reason for non-accidents first one point vandu pathina sin inverse of cos pi sin inverse of cos pi ipo inda problemata nam eppadi cos id panna porom pathina let sin inverse of cos pi equal to x cos pi oda value vandu enna nu pathina minus 1 appa cos sin inverse of 1 minus 1 cos pi oda value minus 1 ad apply pannitom okay ipo sin inverse of ஈக்குவல் கணக்கு போச்சுனா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா சைன் எக்ஸாக நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும் இப்போ சைனுக்கு எந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி சைனுக்கு எந்த வேல்யூ மைனஸ் ஒன்று வரும் பார்த்திங்கன்னா சைன் ஃபைவ் பை டூட வேல்யூ வரும் சைன் ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் ஃபைவ் பை டூட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் ஒன்னுன்னு வரும் அப்போ சைன் சைன் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ அப்போ தேர்ஃபோர் minus pi by 2 belongs to minus pi by 2 comma pi by 2 but therefore sin inverse of cos pi oda value vandu namakku minus pi by 2 na value kedaikudhu next second point paarenga tan inverse of sin minus pi by 2 okay ipa let tan inverse of sin minus pi by 2 equal to என்ன எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு சைனில் ஆன் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூ வந்து 1 அப்போ சைன் மைனஸ் பை பை டூன்றதால அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் 1 வரும் ஏன்னா பை பை டூ த்ரீ பை பை டூ ஃபைவ் பை டூ செவன் பை பை டூ எக்ஸட்ரா இந்த வேல்யூக்கெலாம் சைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 1 இந்த மைனஸ் பை பை டூ இருக்கிறதால நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா மைனஸ் 1ன்னு வருது ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே இந்த சைன் பை பை டூ வேல்யூ வந்து நமக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1 வருதுன்னு பார்த்திங்கன்னா மைனஸ் சைன் ஃபை பை டூ ஈக்குவல் டு மைனஸ் சைன் இதோடய வேல்யூ வந்து 2 பை ப்ளஸ் பை பை டூ நம்ம எழுதிக்கலாம் இப்போ 2 பைனா நமக்கு என்ன வேல்யூனா சைனோட வேல்யூ வந்து சைனாக தான் மாறும் சைன் பை பை டூ வேல்யூ வந்து மைனஸ் 1 சைன் பை பை டூட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் 1 வருது அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1 ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் டேன் இன்வர்ஸ் வந்து ஈக்குவல் கன்னட போச்சுன்னா நமக்கு டேன் எக்ஸாக மாறிடும் இப்போ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்போ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டேன் பை பை 4 அப்போ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் மைனஸ் பை பை 4 ஓகே டேன் டேன் கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4னு நமக்கு வேல்யூ வருது ஓகே அப்போ தேர் ஃபோர் டேன் சைன் இன் சைன் இன்ட்டு மைனஸ் பை பை 2 இந்த வேல்யூ வந்து மைனஸ் பை பை 4 தான் நமக்கு இதோடைய ஆன்சர் ஓகே இந்த மைனஸ் பை பை 4 வந்து பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ வரைக்கும் நமக்கு வேல்யூ இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் தேர்ட் பாயிண்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபை இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் சைன் ஃபை ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கிறோம் தீட்டா வந்து பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ வரைக்கும் வேல்யூ இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் பை பை டூட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லியாக நம்ம எடுத்துக்கிறோம் கன்சிடரிங் தி அப்ராக்சிமேஷன் பை பை டூ ஈக்குவல் டு 11/7 என்ன எடுத்துகிறோம் 11/7 எடுத்துக்கிறோம் அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா பை ஈக்குவல் டு பை இன்ட்டு 11/7 7/11
ஓகே, அப்போ வந்து நமக்கு ஆன்சர் பாருங்கள், 11 11 கேன்சல், 7 7 கேன்சல், 5 5 வரும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிசன், இந்த 5 வந்து பாருங்கள், 5 வரன்றதுக்காக 11 பை 7 7 பை 11 இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதே 5 வரும். அதுக்காக நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு கேன்சல் பண்ணி காமிக்கல இதே வேல்யூ வர்றதுக்காக. இப்போ 11 பை 7 வேல்யூ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, 5 பை 2 எடுத்துக்கிட்டீங்க. அப்போ 5 பை 2 இன்ட்டு 7 பை 11, அப்போ 7 பைசார் 35, 5 2 11 சார் வந்து நமக்கு 22. இது எதில் இருக்குன்னா மைனஸ் 5 பை 2 ப்ளஸ் 5 பை 2 வரைக்கும் வேல்யூ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோடைய கண்டினியூஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.